அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீர் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் யோகங்களை பெறுவதற்கு தொடர்ந்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரங்களை தான் சொல்லப்போகிறேன். நீர் ராசியை பொறுத்தவரை இதில் மூன்று ராசியுமே பெண் ராசியை குறிக்கக்கூடிய ராசி தான். மீன ராசி, விருச்சிக ராசி, கடகராசி, இந்த மூன்று ராசியுமே பெண் தன்மை கொண்ட ராசி. இதில் ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். இந்த மூன்று ராசியும் பார்த்தீர்கள் என்றால், நீர் சம்பந்தமான ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி கடக லக்கணம், கடக ராசி விருச்சிக லக்கணம், இப்படி நீர் சம்பந்தமாகவே ராசி லக்கணம் கொண்டவர்கள் அடிக்கடி உடல் ரீதியான நீர் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இவர்கள் தான் அடிக்கடி ஜுரம், சளி போன்ற இது வந்து கொண்டே இருக்கும். ஸோ இதனால் மன ரீதியான குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்கள். இதில் வந்து கடக லக்கணம் மீன ராசி கூட பிரச்சனை இல்லை. கடகராசி விருச்சிக லக்கணம், விருச்சிக லக்கணம் கடகராசி தான் ரொம்பவே பெரிய மைனஸ். ஆனால் இப்போ இதுக்கு தீர்வு அப்படின்றதையும் மட்டும் இல்லாமல், தொடர்ந்து நல்ல பலன்களை மட்டுமே பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன? தொடர்ந்து நாம் சாப்பிடக்கூடிய உணவு முறையில், நான் ஏற்கனவே ஒரு காரணங்களை சொல்லியிருக்கிறேன், சாப்பிடக்கூடிய உணவில் தொடர்ந்து நல்ல பாசிட்டிவான எனர்ஜியை பயன்படுத்த வேண்டும். நீரில் பயன்படுத்தும் பொழுது நாம் சாப்பிடக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும், காஃபி, டீ, டிஃபன், சாப்பாடு, இது எல்லாமே உணவு சம்மந்தமானது. எல்லாமே நீர் இல்லாமல் உரிமை கிடையாது. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சனி சந்திரன் சேர்க்கை இருந்தாலே உணவு சம்மந்தமான தொழில் சேரும்போது மிகப்பெரிய முன்னேற்றம், அந்த உணவு சம்மந்தமான ஃபீல்டில் சக்ஸஸ் ஆவாங்க. ஸோ அந்தமாரி இது ஒரு தான் உதாரணம் சொல்கிறேன். அதேமாதிரி தொடர்ந்து யோகங்களை பெறுவதற்கு நீங்கள் வந்து குளிக்கிறீங்க தெரியுமா, குளிக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட எனக்கு எல்லாமே நல்லதே தான் நடக்குது, ரொம்பவே நான் சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான எண்ணங்களோட தலையில் தண்ணி ஊற்றுங்க. டெய்லியும் தண்ணி ஊற்றாதீங்க, தலையில் ஊற்றாதீங்க. வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் தலையில் தண்ணி ஊற்றுறீங்கன்னா அந்த ரெண்டு நாள் வந்து ரொம்பவே அந்த உணரணும், நீங்கள் அந்த ஃபீலை வந்து உணரணும். அப்படி உணர பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். இது ரொம்பவே ப்ராக்டிக்கலாக நடந்த ஒரு விஷயம். இது வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயத்தை கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இன்னொரு பக்கம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மூணு கிளாஸ் தண்ணியில் வந்து கெட்டதை சொல்கிறாங்க அந்த தண்ணியோட தன்மை மாறுது, நல்லதை சொல்கிறாங்க அதோடய தன்மை மாறுது, எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க அதோடய தன்மை ஒன்று மாறுது. அதாவது சயின்டிஃபிக்காகவே அப்படி ஒரு ரிசல்ட்டை வந்து காமிக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ வந்து ஜோதிட ரீதியாகவே இந்த நீர் ராசிக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ராசி. நான் நிறைய வீடியோ வந்து நீர் ராசியை பற்றி தான் அதிகமாக போட்டிருக்கேன். அப்போ இந்த நீர் ராசியில் இருப்பவர்களுக்கு தொடர்ந்து செய்ய வேண்டியது குளிக்கி பார்த்து பாசிட்டிவான வார்த்தைகள், தலையில் தண்ணி ஊற்ற பார்த்து பாசிட்டிவான சொல்லுங்கள். ஏன்னா முகத்தில் ஊற்ற பார்த்து நீங்கள் சொல்லலாம், அந்த தலையில் ஊற்ற பார்த்து உங்களுக்கு ஒரு அது ஒரு வேறு ஃபீல் கிடைக்கும். முகத்தில் மட்டும் உடம்புல ஊற்றி தண்ணி குளிக்கி பார்த்து அது ஒரு ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். அப்போ தலையில் ஊற்றி குளிக்கக்கூடிய அந்த நாட்களில் ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃபீலை உணரணும். குளிச்சுட்டு வந்து நீங்கள் அந்த அஞ்சு நிமிஷம் நீங்கள் உட்கார பார்த்து தொடர்ந்து வந்து அந்த அஞ்சு நிமிஷம் தினசரி அப்படியே எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீலோடு நீங்கள் ஒரு ஃபேன் காற்றுக்கிட்ட உட்காந்து நீங்கள் வந்து ஃபேனில் உட்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னு நினச்சிட்டே இருங்க. அது ஒரு அந்த அதிலிருந்து அடுத்த ஒரு நாள் வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன மாதிரியான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்த பணமாக இருக்கட்டும், இல்லை எதிர்பார்த்துட்டு இருக்கிற பணமாக இருக்கட்டும், நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்க அதோட பெட்டரான வேலையாக இருக்கட்டும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க பெட்டரான இன்னும் கூடுதலான வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில் எனக்கு வேணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து திருமண வாழ்க்கை திருமண சிறப்பாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். சில பேருக்கு வந்து திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ண பார்த்து உங்கள் வெறுக்கக்கூடிய உங்கள் மனைவியே உங்கள் மேல் பாசமாக இருப்பார்கள், வெறுக்கக்கூடிய கணவரே உங்கள் மேல் பாசமாக இருப்பார்கள். அப்போ இந்த தன்மையை கொண்டு வருவதற்கு இந்த தண்ணீர் சார்ந்த இந்த தினசரி பாசிட்டிவ் எனர்ஜியை சாப்பிடக்கூடிய உணவுகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இரவில் பாலோ டீயோ, இரவில் வந்து பாலோ அல்லது தண்ணியோ குடிக்கிறீங்கன்னா அந்த டைம் வந்து பயங்கர ஃபீலோட அந்த தண்ணியை ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்து நல்லா சொல்லி வார்த்தைகளை மனசுக்குள்ளே சொல்லி சொல்லி குடிங்க, குடிச்சிட்டு படுத்துவங்க, எப்படி ஒரு மாற்றம் இருக்கு மட்டும் பாருங்கள். தூக்கம் நிம்மதியாக வரும். எவ்வளோ பெரிய சிக்கலோட இருக்கட்டும் உங்களுக்கு, இத்தனை கோடி கடன், இத்தனை லட்சம் கடன், நாளைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் கூட உங்களுடைய மைண்ட் செட்டு தண்ணியில் பாசிட்டிவ் எனர்ஜியோட குடிங்க, அப்படியே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ கூட இந்த வீடியோ நான் சொல்லிட்டுருக்கேன், இப்போ கூட உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்கேன். இந்த வீடியோ கூட எல்லோரும் ஃபுல்லாக பார்ப்பாங்க, கண்டி வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இந்த வீடியோவை நீங்களே உங்கள் நண்பர்களுக்கு, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, கடகராசி, மீனராசி இந்த மாதிரி நண்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கே கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு கூட பார்க்குறதுக்கு வாய்ப்பு, அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து அந்த பாக்கி இருந்தால் அந்த வீடியோ கூட பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ப மாட்டேன், இதெல்லாம் எனக்கு வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் நான் எதுக்கு நான் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மனம் பார்க்கும் மனநிலை வந்து
அவங்க கடைசி வரைக்கும் பிரச்சனைகளை மட்டுமே சந்திக்கக்கூடியவங்களுக்கு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க, பார்க்குற எல்லாரும் ஃபாலோ பண்ணவங்களாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இப்போ இந்த வீடியோ ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 9,000 பேர் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே ஃபாலோ பண்ணால் 2-3 நாள் பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ண முடியாது. ஆனால் தொடர்ந்து பண்ண சக்ஸஸ், ஆனால் எல்லோரும் தொடர்ந்து பண்ண முடியாது. நீங்களே ஒரு 100 பேர்கிட்ட சொல்லி பாருங்கள், அதில் ஒரு 10 பேர் இல்லை 5 பேர் தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த 5 பேரில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் 2 பேர் பார்ப்பாங்க, 2 பேர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுமாரி வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் ரிசல்ட் உடனே கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 10-15 நாள்லேயே உங்களுக்கு அந்த அதுக்கான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் மிக முக்கியமான ஒன்று, உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்ல பார்த்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாவது ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணால் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்து மீண்டு வந்துடலாம். ஜாதகத்தில் ஜாதக கிரக அமைப்பு சரியில்லை, தசாபுத்தி பலவீனமாக இருக்குது, 6-8 பன்னெண்டுக்குரிய திசை நடக்குது, நீசமடைந்த கிரகத்துடைய திசை நடக்குது, இது மாதிரி வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம், இதை ஃபாலோ பண்ணால் அதில் வந்து மீண்டு வந்துடலாம், கண்டிப்பாக மீண்டு வந்துடலாம். 30 லட்சம் கடங்குதா, 30 கோடி கடன் இருக்கா, கண்டிப்பாக அதில் வந்து மீண்டு வந்துடலாம். பாசிட்டிவான மனநிலையோடு இதை செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்று, தினசரி காலை எழுந்த உடனே தண்ணி குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, காலை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த தண்ணியை வந்து மேக்ஸிமம் வந்து தூங்கி எழுந்த உடனே ஒரு 3-2 நிமிஷமே குடிக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 2 டைம் வாயை குளிச்சுட்டு கூட டக்குன்னு நீங்கள் தண்ணியை நீங்கள் குடிங்க. ஆனால் மேக்ஸிமம் வேறு எந்த ஒரு சிந்தனையும் உள்ளே போயிடக்கூடாது. உங்களோட சிந்தனை என்ன இருக்கணும், எழுந்தவுடனே தண்ணி குடிக்கணும் அப்படின்ற சிந்தனை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. வாயை குளிச்சுட்டீங்க, அடுத்து டக்குன்னு ஒரு டம்ளர் தண்ணியை குடிக்கிறீங்க, குடிச்சிட்டு திருப்பி கூட படுங்க. ஆனால் அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் பாசிட்டிவான வார்த்தையை சொல்லிவிட்டு குடிச்சிட்டு திருப்பி கூட பண்ணுங்கள். அதிலிருந்து ஒரு மணி நேரம் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும், ஒரு ஃபீல் கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ரொம்ப நாளாக ஒரு டீல் முடியாமல் இருக்கிற டீல் வந்து உடனே முடியறதுக்கான வாய்ப்பு டக்குன்னு கிடைக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக இது நடக்கக்கூடிய உண்மையான ஒரு விஷயம், என்னுடைய லைஃப்பில் இது நடந்திருக்கு, என்னுடைய நண்பர்களுடைய லைஃப்லேயும் இது நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ இது வந்து அறிவியல் பூர்வமாக ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் எல்லாராலையும் இதை பண்ண முடியாது, பண்ண விடாது. சில கிரகங்கள் நிலைகள் எல்லாராலையும் பண்ணவே முடியாது. நீங்கள் வேணால் நீங்கள் ஒரு 100 பேர்ட்ட கூட சொல்லுங்கள், நான் எதுக்குமே சொன்னது தான். ஸோ அதை நீங்கள் 100% முழுமையான முழு மனதோடு இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதேமாரி மிக முக்கியமான ஒன்று சொல்கிறேன், வீட்டில் மற்றவங்க கத்திகிட்ருக்கலாம், டென்ஷன் ஆகிட்டுருக்கலாம், அவங்கள நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. ஐயோ பாசிட்டிவான இருக்குன்னு நினைக்கிறேனே, இவங்க டென்ஷன் ஆகி கத்திகிட்டே இருக்காங்களே, ஐயோ நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது அப்படின்னு நீங்களும் டென்ஷன் ஆகிடக்கூடாது. ஸோ அவங்க என்னதான் அப்பா டென்ஷன் ஆகலாம், அம்மா டென்ஷன் ஆகலாம், சித்தப்பா தம்பி அண்ணன் வீட்டில் யார் வேணால் இருக்கலாம், அவங்க என்னதான் விருப்புணர்வை வெளிப்படுத்தும் தன்மையோடு பேசி கடுமையாக நடந்து கொண்டாலும் நீங்கள் பாசிட்டிவான மனநிலையிலிருந்து பின்வாங்கவே கூடாது. தொடர்ந்து தண்ணீரை பயன்படுத்தும் போது கடுமையாக கத்தி கொண்டு இருக்கிறவர்கள் கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க ஏதாவது ஒரு வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கும், இல்லை பக்கத்து வீடு மாறுற மாதிரி இருக்கும், இல்லை அவங்க வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், அவங்க போயிடுவாங்க. அப்போ உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை ஒரு நெகட்டிவான பர்சன் கூட எடையே போயிடுவாங்க. ஸோ அப்போ அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடியது தான் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லலாம். அதில் நீர் ராசிக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, நீர் ராசிக்காரங்கள் தான் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு இது மிக முக்கியமான ஒரு டூல். பணம் பொருள் கடன் பிரச்சனை மீண்டு வர்றது இதெல்லாம் விட்டுருங்க, உடல் ரீதியாக ரொம்ப நீர் சம்மந்தமான நோயில் ஆட்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு இதை பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை சீக்கிரமாகவே கிடைச்சிடும், குயிக்காக கிடைக்கும். கடகராசி, கடக லக்கணம், விருச்சிக ராசி, கடக லக்கணம், மீனராசி, கடக லக்கணம், இப்படி இருக்கக்கூடிய இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது இந்த டூல், இந்த ஒரு பரிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக செய்யும். இதை நண்பர்களுக்கு சொல்லுங்கள், இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை மீண்டு வருவீங்க. பணம் திருமண வாழ்க்கை உங்களுக்கு ஃபினான்ஷியலி ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு உங்களுக்கு இந்த நாள் இந்த நிமிஷம் உங்களுக்கு நல்ல நேரமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு உங்களை நீங்கள் உங்களுடைய டைரியில் நோட்டில் எழுதி வச்சுக்கிறீங்க. கண்டிப்பாக இனி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம், பெரிய வாய்ப்புகள், சிக்கல்லிருந்து மீண்டு வருவதற்கு வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அவங்க மனரீதியாக குழப்பத்தில் இருந்தாலும் அவங்க தெளிவு கிடைக்கும், அவங்களும் மாறுவாங்க. நீங்கள் ஒரு நபர் பண்ணுறதுனால அப்படி ஒரு ரிசல்ட்டு வீட்டுக்கு எல்லாருமே கிடைக்கும். ஏன் பக்கத்து ஏரியாவில் இருக்கணும்னு கூட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்.
ஸோ உங்களுடைய நல்ல குணம் நல்ல எண்ணங்கள் எல்லாமே மக்களையும் மற்றவங்களையும் அது பாதுகாக்கும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். இதை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைச்சே தீரும், நல்ல மாற்றங்கள் உண்டே ஆகும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கட்டணம் என்பது நீங்கள் முடிவு செய்வது தான், நான் எதுவும் முடிவு செய்வது நீங்கள் முடிவு செய்வது தான். கட்டணம் நீங்கள் செலுத்திவிட்டு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் 2 நாட்களுக்குள் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். கட்டணம் என்பது நீங்கள் நிர்ணயம் சொல்வது என்றால் உங்களால் முடிந்த சக்திக்கு நீங்கள் பணம் அனுப்பலாம் என்பதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் டேட்டா பார்த்து டைம் 10 பிளேஸ் அனுப்புங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.